நாடு முழுவதும் தீயாய் பரவும் கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. மாநில முதலமைச்சர்களுடன் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாக பிரதமர் தகவல். அனைவருக்கும் தரமான பொங்கல் பரிசு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை தொடர்ந்து கண்காணிக்கவும் முதலமைச்சர் உத்தரவு. முழு ஊரடங்கு காரணமாக தமிழ்நாடு முழுக்க காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கை. அவசியம் இன்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தல். மேகதாது திட்டத்தை அமல்படுத்த கோரி கர்நாடகாவில் தடையை மீறி காங்கிரஸ் பேரணி. டி கே சிவக்குமார் தலைமையில் நடைபெறும் பேரணியால் ராம்நகர் மாவட்டத்தில் போலீசார் குவிப்பு. நாடாளுமன்ற பணியாளர்கள் 402 பேருக்கு கொரோனா பாதிப்பு. விரைவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தொற்று உறுதியானதால் அதிர்ச்சி. ஏசி, ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயர்கிறது. மூலப்பொருட்கள் விலை உயர்வால் 10% வரை விலையை உயர்த்த முடிவு. இஸ்லாமிய பெண்களின் புகைப்படங்களை பதிவேற்றி ஏலம் விடுவதாக அறிவித்த விவகாரம். சர்ச்சைக்குரிய சுல்லி டீல் செயலியை உருவாக்கிய நபரை டெல்லி போலீஸ் கைது செய்தது. மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாளை ஆலோசனை. தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது தொடர்பாக முக்கிய முடிவு. அம்மா உணவகம் மூடப்படாது என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நன்றி. முகக்கவசம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முதலமைச்சரே களத்தில் இறங்கி செயல்படுவதாகவும் பாராட்டு. கோவை அருகே தந்தை பெரியாரின் சிலைக்கு அவமதிப்பு. மர்ம நபர்களை கைது செய்யக்கோரி திமுக மற்றும் திராவிடர் கழகத்தினர் போராட்டம். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.